காலத்திற்கு ஒரு அடையாளம் உண்டு, கிமு கிபி என்று. அதே போல் தமிழ்நாட்டிற்கும் ஒரு அடையாளம், 7/5/21 முன்பு, 7/5/22 பிறகு. ஏன் என்று சொன்னால், 7/5/21 முன்னால் ஸ்டாலின் என்று சொன்னால் உலகத்தில் ஜோசப் ஸ்டாலினை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் 7/5/21 பின்னால் ஸ்டாலின் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உலக அளவிலேயே இன்றைக்கு பேர் எடுத்துக்கொண்டு இருக்கிற நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அமைச்சரவையில், மனிதநேயமிக்குள்ள நம்மளுடைய முதலமைச்சருடைய அமைச்சரவையில் கொரோனாவை விரட்டி விரட்டி அடிக்கின்ற நம் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசில்லாத எங்கள் மாசு அண்ணன் மாசு அவர்களே பாராட்டுரை வழங்க வந்திருக்கும் எங்களுக்கெல்லாம். ஐயாவை கூட நான், பெரியார் ஐயாவை கூட நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் மணியம்மையாரை நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு மணியம்மையாராக எங்களுக்கு காட்சியளிக்கும் தோழர் மானமிகு அருள்மொழி அவர்களே, அவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை இங்கே நான் சொல்லிவிட வேண்டும். முதல்ல சொல்லிவிடுகிறேன், நான் பொதுப்பணித்துறையில் முன்னாள் தலைமை பொறியாளர். நான் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. அது வழக்கு என்னவென்றால், இதை அவர்கள் எங்கேயுமே சொன்னதில்லை, இங்கே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இதை சொல்வதற்கென்று. ஒரு விசித்திரமான வழக்கு. எப்படிப்பட்ட வழக்கு என்றால், ஒரு 14 பொறியாளர்கள் பதவி உயர்வில் எக்ஸூட் இன்ஜினியர் லெவலாக வந்து விட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது, தலைமை பொறியாளராக வரவதற்கு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை எதிர்த்து அது வரக்கூடாது என்பதற்காக பார்ப்பனியத்தை உட்கொண்டவர்கள் சில புல்லறிவிகள் ஒரு வழக்கு போடுகிறார்கள். ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போடுகிறாங்க. அந்த வழக்கில் அந்த 14 பேரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் கோட்டா மூலமாக வந்தவர்கள், இவர்களை நீங்கள் பதவி உயர்வு கொடுத்தால் துறை நாசமாக போய்விடும் என்ற வழக்கு. எப்படின்னா அஃபிடேவிட்லேயே இருக்குது. அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு என்னிடம் வந்தார்கள். நான் தோழரிடம் சென்றேன், வழக்கு நடந்தது. இன்றைக்கு 14 பட்டியலினத்தை சேர்ந்த தலைமை பொறியாளர்கள் தமிழ்நாட்டு பொதுப்பணியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற காலத்தில் ஆட்சியில் நடந்ததில்லை, அதிமுக ஆட்சி காலத்திலேயே நடந்தது. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், நம் திராவிட கொள்கை உட்கொண்டவர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் சேர்ந்தால் நமக்கு நம்ம ஆட்சியை நம்ம நிறைய செய்வோம். மற்ற ஆட்சிகள் வந்தாலும் கூட அதை நாம் நிலைநிறுத்தி, இன்னைக்கு ஸ்டேட் இந்தியாவிலே கிடையாது 14 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பொது தலைமை பொறியாளராக இருக்கின்றார்கள். அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தவங்க அவங்க. இதை இந்த நான் இடத்துல நான் சொல்லணும்னு ரொம்ப விரும்புகிறேன். நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், 2 வருஷமாக 3 வருஷமாக ஆகிட்டு அவங்கெல்லாம் சிஐ. எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம், அது அவங்கள பெருமைப்படுத்தலை, எனக்கு ஒரு கௌரவப்படுத்தலை, எனக்கு ஒரு அதனால் இது ஒரு. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் மயிலை வேலு எம்எல்ஏ அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களே, விருது பெறு வந்திருக்கும் நமது கவிஞர் ஐயா கலிபுகண்டன் அவர்களே, அவர்களை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா தலைமை என்றாலே மைக்கு மேலே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரமாக போயிடணும் நான். அதனால் அவங்கள சொல்லக்கூடிய எல்லாம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு எங்கள் பொதுச்செயலாளர் ஒரு டைம் கொஞ்சம் கொடுக்கணும். ஐயா கலிபுகண்டன் அவர்களை, ஐயா ஆசிரியருக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையாக எங்களுக்கு இருக்கிறாங்க. திடலுக்கு எப்பொழுது போனாலும் சரி தான் ஐயாவை பார்க்கலாம். திடலில் ஐயா சும்மா இருக்க மாட்டாங்க, அதையும் நான் பார்த்துருக்குறேன். ஒன்று எழுதிட்டு இருப்பார், இல்லை படிச்சுட்டு இருப்பார். அவர் படிச்சுட்டு இருப்பார், இல்லை ஐயா வணக்கம் சொன்னால் தான் தலை நிமிரும். அப்படிப்பட்ட எங்கள் இன்னைக்கு விருது பெற வந்திருக்கும் எங்கள் கவிஞர் கலிபுகண்டன் ஐயா அவர்களே, எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொருளாளர், எளிமையான வெள்ளை உடை கொண்ட வெள்ளை மனம் கொண்ட எங்கள் எளிய நிலமன் ஐயா அவர்களே,
எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு ஆணி வேர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு ஆணி வேரை தெரியாமல் இருந்ததை கொண்டு வந்து வந்து வந்திருக்காங்க எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா குளத்தூர் சின்னராசு அவர்களே, எங்களுடைய பேரவையின் பொறுப்பாளர்களே, இந்த கருஞ்சட்டை தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நல் தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் உமா அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கும் எட்வின் அவர்களே, அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு வேறு இவ்வளோ கொஞ்சம் நான் தான் பேச போகிறேன், ஒன்றும் இல்லை. இந்த விழாவில் அவார்டு வழங்குறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் சங்க உங்கள் பேரவை ரொம்ப வசதியான வளமாக இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக வளமாக உள்ளது. எப்படி என்றால் எங்களுடைய தோழர்களின் எண்ணிக்கையில் வளம், அதை விட அதிகம் அவங்களுடைய மனங்களுடைய வளம். அதிகமாக அள்ளி கொடுத்து இந்த பெரிய மூன்று பெரியோர்களையும் இது பண்ண கௌரவிக்க வேண்டும் எண்ணத்தில் அவருவே நாங்கள் வந்து எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது, நேற்று வரைக்கும் ஒன்றுமே கிடையாது, தேடி தேடி பிடிச்சி கொண்டு வந்து எங்கள் இன்றைக்கு பேரவை நாளில் எல்லாரும் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் எங்களுடைய ஆதரவாளர்கள் கருஞ்சட்டையின் எங்கள் திராவிட இயக்க தமிழ் பேரின் ஆதரவாளர்களும் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு தான் நாங்கள் வளமாக இருக்கிறோம் வழியே. மற்றபடி நாங்கள் ரொம்ப வெளியே அப்படி தான் தெரியுது, ஆளுக்கு 100,000 கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. நிச்சயமாக அப்படி இல்லை, உங்களை வச்சு தான் எல்லா தோழர்களுடைய இதில் வச்சு தான் நாங்கள் எல்லாம் இதாக இருக்கிறோம். இன்னும் நாங்கள் எங்களுடைய முடிஞ்ச இயன்றதை செய்வோம், இடைவிடாமல் அதை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இன்னும் பல வருடங்களுக்கு நாங்கள் இந்த இதை கொண்டு போவதற்கு எங்கள் தோழர்கள் எல்லாரும் எங்களும் எங்களுடைய தோழருடைய ஆதரவாளர்களும் எங்களுக்கு துணை பெரியும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.